திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சான்றோர்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் பெயர்தான் ஜெகன். 27 வயதாகிறது. இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த கோடீஸ்வரி என்ற பெண்ணும் ஜெகனுடன் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர். அப்பொழுதிலிருந்து கோடீஸ்வரி மீது ஜெகனுக்கு காதல் இருந்து வருகிறது. தினமும் ஆம்பூரிலிருந்து கோடீஸ்வரி எங்கே போனாலும் பின்னடியே ஃபாலோ செய்து வருவதையே வேலையாக வைத்திருந்திருக்கிறார். காதலை வெளிப்படுத்தியும் கோடீஸ்வரி அதனை ஏற்கவில்லை என்று தெரிகிறது. இதனிடையே கல்லூரி முடித்த கோடீஸ்வரி வாணியம்பாடி அருகே கச்சேரி சாலையில் உள்ள கெமிக்கல் ஃபேக்டரியில் வேலைக்கு சேர்ந்தார். அது மட்டுமல்லாமல் அவருடன் வேலை பார்க்கும் ஒரு இளைஞரையும் அவர் காதலித்துள்ளார். இரு வீட்டிலும் விஷயம் தெரிய வரவும் நேற்றுதான் இருவருக்கும் கல்யாணம் நிச்சயமாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை வழக்கம்போல் வேலைக்கு பஸ்ஸில் ஏறி வந்துள்ளார் கோடீஸ்வரி. ஜெகனும் பின்னடியே வந்து அந்த பஸ்ஸில் ஏறிவிட்டார். கோடீஸ்வரியிடம் திரும்பவும் தனது காதலை ஏற்றும் கொள்ளும்படி சொன்னார். ஆனால் கோடீஸ்வரி காதலை ஏற்க மறுத்து நிச்சயதார்த்தம் நடந்ததையும் தெரிவித்துள்ளார். ஆனாலும் ஜெகன் விடுவதாக இல்லை. கோடீஸ்வரியிடம் தன் காதலை எப்படியாவது ஏற்றிக்கொள் ப்ளீஸ் என்று கெஞ்சியுள்ளார். வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்ட் அருகே வந்ததும் அப்பொழுது பாக்கெட்டில் வைத்திருந்த தனது தாலியை எடுத்து அந்த பெண்ணின் கழுத்தில் திடீரென்று போட்டுவிட்டார் அந்த இளைஞர். அந்த தாலி கயிற்றில் ஏற்கனவே 3 முடிச்சு போட்டு ரெடியாகவே கொண்டு வந்திருக்கிறார் ஜெகன். இதனால் பதறிப்போன அந்த பெண் அந்த தாலியை கழட்ட போனார். உடனே ஜெகன், "கழட்டாதே, இனி நீதான் என் பொண்டாட்டி" என்றும் கூறியுள்ளார். ஆனால் கோடீஸ்வரி கத்தி கூச்சல் போட்டதில் பஸ்ஸில் இருந்த மற்ற பயணிகள் ஜெகனை சுற்றி வளைத்து பிடித்து கொண்டு சராமாரியாக அடித்தனர். பின்னர் பஸ் ஸ்டாண்டில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஜெகனை ஒப்படைத்தனர். விசாரணையும் நடந்து வருகிறது. ஓடும் பஸ்ஸில் திடீரென்று இளம்பெண்ணுக்கு தாலி கட்டிய இந்த சம்பவம் வாணியம்பாடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.